அதான் கிறிஸ்மஸ் மணம். அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அதாவது இன்னும் நாலஞ்சு நாள் தான் கிடக்குது, நாலு நாள் தான் கிடக்குது இன்னும் கிறிஸ்மஸுக்கு. ஒன்றுமே ரெடி ஆகலை. கிறிஸ்மஸ் அன்னைக்கு முந்தின நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வர நம்ம எல்லாருமே ரெடி ஆகிட்டு தான் இருப்போம். ஆனால் எனக்கு லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரே பிஸியாக இருக்குது. எது இங்கே நான் ஒரே பிஸி, வேலை, வீடு, ஓ பிள்ளைங்க, கணவன், ஈவினிங் நான் கரெக்டாக மீட் பண்ணுறேன். இப்படி இதெல்லாம் எனக்கு சாதாரணம். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அப்படிதான். அரசியல்ல இதெல்லாம் பிஸி பிஸின்னு போகும்போது சாதாரணமாப்பா. நமக்கு வந்து கிறிஸ்மஸுக்கு ரெடி ஆகுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன சேலஞ்சிங்காக இருக்கட்டும், வீட்டை விட்டு வெளில போனால் ஒரே மைக்ரான், அந்த மைக்ரான், இந்த மைக்ரான், அந்த வைரஸ், இந்த வைரஸ்னு ஒரே பராதியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து ஐயோ கிறிஸ்மஸுக்கு நம்ம இன்னும் ரெடி ஆகலேன்னு ஒரு இது இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நான் எப்படினாலும் அடிச்சு பிடிச்சி ரெண்டு பலகாரம், அதாவது கிறிஸ்மஸ் இந்த பலகாரம் இல்லைன்னா கிறிஸ்மஸ் இல்லை மக்களே, அது ரெண்டு பலகாரம் இடைக்கு பண்ண போகிறேன். அது இது வந்து ரெண்டு வீடியோவாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற பலகாரம் பார்த்தீங்கன்னா முந்திரி கொத்து ப்ளஸ் வேற என்ன, அச்சுமுறுக்கு. அச்சுமுறுக்கு. ஸோ முந்திரி கொத்தும் அச்சுமுறுக்கும் இது இல்லைன்னா வந்து கிறிஸ்மஸ் இல்லை. கிறிஸ்மஸு கேக்கு, மற்றபடி கேக்குகள், மற்றபடி நீங்கள் வீட்டில் என்னத்தை வச்சிங்களோ வைக்கலையோ, பட் கிறிஸ்மஸுக்கு இந்த ரெண்டு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா வீட்லையும் எங்கள் ஊர்லாம் இது இல்லாமல் கிறிஸ்மஸ் இல்லை தெரியுமா. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள சாதாரணமாக உள்ள பொருட்களை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இதுக்குன்னு அதை போய் அங்கே வாங்கணும், இதை போய் இங்கே வாங்கணும், ஐயோ கேக்குக்குன்னா என்னென்ன ஐட்டம்லாம் வாங்கணும். ஆனால் அடிப்படியாக சூப்பராக இருக்கும். ஸோ முத முத நம்ம வந்து இந்த முந்திரி கொத்து செய்திடலாம். என்ன முந்திரி கொத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஐட்டம், என்ன ஐட்டம் தேவைன்னு சொல்கிறேன். இப்போ முந்திரி கொத்து எல்லாரும் பார்த்ததும் ஓ முந்திரி கொத்தா, பெரிய ஐட்டம்ப்பா, இது எப்படிப்பா செய்கிறது அப்படின்லாம் நினைப்போம்ல. பாசிப்பருப்பு, பச்சைப்பயிர், இது யார் வீட்டில் இருக்காது, எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை, வெல்லம், ஓகே. அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி, எங்கள் ஊர் சைடில் வந்து இது கூட சுக்குப்பிடியும் போடுவாங்க. அப்படியா? ஆமாம், எங்கள் ஊர் சைடில் சுக்குப்பிடியும் போடுவாங்க. நான் அன்றைக்கி சுக்குப்பிடி போடல. அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, அதை நம்ம வந்து அந்த கோட்டிங் கொடுக்கறதுக்காண்டி. அப்புறம் எண்ணெய் பொறிக்கிறதுக்குள்ளது. இந்த வீட்டில் உள்ள இந்த ஐட்டங்களை வச்சு நம்ம சூப்பராக இப்போ வந்து பண்ணிடலாம். முந்திரி கொத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய நாள் இருக்கும், ஒரு ரெண்டு மாதம்லாம் தாக்க கிடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அளவு சொல்லுவேன், 250 ml உள்ள ஒரு கிளாஸோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இதோ எடுத்துக்கோங்க. ஸோ நான் போடுற அளவு இன்னைக்கு. ஸோ இதில் வந்து 2 கப்பு பயர், பச்சைப்பயர், இன்னும் 1 கப். இப்போ எத்தனை கப்பு பாசிப்பயிர் எடுக்கமோ அத்தனை கப்பு, அதே கப்பு தேங்காய் எடுக்கணும். தேங்காயில் மட்டும் நீங்கள் வந்து கஞ்சத்தனம் பிடிக்கவே கூடாது. இதுக்கு வந்து எந்த அளவுக்கு தேங்காய் போடுகமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு நிறையவும் போட வேண்டாம், பட் சேம் அளவு எடுக்கணும். முதல்ல இதை வந்து நல்ல சூப்பராக அடிப்படியாக வறுத்துடலாம். என்ன, ஓகே. ஸோ இதை நல்ல ஒரு மிதமான தீயில், அதாவது ஒரு மீடியம் தீ வச்சா போதும், வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும், சுண்டாக வறுத்து எடுக்கணும் கேட்டலாம். ஸோ இதை நின்று அப்படியே வறுத்துக்கிட்டே எனக்கு வேண்டியதான். சூப்பராக இருக்கும் பாருங்க. வறுத்து வந்ததும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே பனி வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குதா, ஸ்னோ இல்லை, சும்மா அந்த பனி, அது என்ன சொல்லுவோம், அதை மிஸ்ட், மிஸ்ட், மேகமே கீழே இறங்கி வந்துருச்சு. ஆமாம், எங்கள் வீட்டில் பலகாரம் பண்ணுவேன்னு சொன்னேனும் கிறிஸ்மஸுக்கு பண்டாஞ்சேன்னு சொன்னதும் மேகமே கீழே இறங்கி வந்துருச்சு. இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு போகும்போது போகிற வழியெல்லாம் ஒரே மிஸ்ட், எப்படி மேகமே கீழே வந்த மாதிரி இருக்கு பாருங்க. Thank you.
ஆனால் ஒரு ஜாலி தான் கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி பண்டிகை நாட்களுக்கு பலகாரம் செய்யும் போது நமக்கு டைமே இருக்காதான் வீட்டில். ஆனாலும் இடையில கிடைக்கக்கூடிய டைமில் கொஞ்சம் கொஞ்சம் இதுகள்லாம் வந்து இப்போ கடையில் வாங்கி திங்கலாம்னா கடையில் வாங்கி திங்கலாம் தான், இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் வீட்டில் செஞ்சால் அது ஒரு ஜாலியாக இருக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். நாளைக்கு பிள்ளைகள் பெரிய பெரிய பிள்ளைகள் வளர்ந்த பிறகு நம்ம நினைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் இதெல்லாம் செஞ்சுருந்தா அப்படின்னு ஒரு நினச்சி பார்க்கணும். வீட்டில் அச்சு முடுக்கலாம் அந்த காலத்தில் சுட்டு டப்பா டப்பாவாக அடைச்சி டப்பா டப்பாவாக அடைச்சி வைப்பாங்க. சூப்பராக வறுத்து வறுத்து பாருங்கள், இன்னும் வறுத்து முடிக்கலை, இன்னும் கலர் சேஞ்ச் ஆகணும். இது வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், இப்படி வறுத்து வச்சுக்கிட்டு மழை நேரத்தில் குளிர்காலத்தில் எடுத்து சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுது, இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். ஏன்னா அப்போ தீ வந்து ரொம்ப மிதமாக தான் இருக்கணும். நல்லா கூட்டி வச்சுட்டோன்னா அப்படியே கரிஞ்சிரும், சிலது கரிஞ்சிரும், சிலது வந்து பச்சையாகவே கிடக்கும். ஒன்று போல் வறுக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வந்து இந்த பலகாரம் செய்கிறதுல உள்ள நுணுக்கங்கள். எதை செஞ்சாலும் ஒன்று போல் செய்யணும். தேங்காய் இதுக்கு திரும்பும் போது இப்போ நான் வாங்கி வச்சுருக்கிற தேங்காய் வந்து ஃப்ரோசன் தேங்காய், சூப்பர் அடிப்படையான தேங்காய், நம்ம ஊர்லேருந்து வரக்கூடிய தேங்காய். ஓகே, இப்போ வந்து அதை நான் திருவி எடுக்கணும்னா ஒன்று போல் திருவி எடுக்கணும் தெரியுமா. பலகாரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம இப்படி நல்ல வறுத்து வரும்போது வரக்கூடிய மனம் வந்து எப்படின்னா இப்போ தான் கிறிஸ்மஸ் மனம் வருதா இல்லையா? வீடுகள்லாம் பக்கம் பக்கம் இருந்தா ஒரு வீட்டுல மன வரது பார்த்து அடுத்த வீட்டுல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, இங்க வந்து எங்களுக்கு பக்கத்து வீட்டுல வந்து ஐரிஷ்காரங்க. இதப்ப வந்து நாங்க இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம், இருந்தாலும் அவங்க செய்யறத நினைச்சு பார்த்தேன். அவங்களுக்குலாம் மெயினா உருளைக்கிழங்குலயே முடிச்சிருவாங்க எல்லாத்தையும். ஒரு உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரா முடிச்சிருவாங்க. இனி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆயிருச்சுது, ஏன்னா கீழே அதில் வைக்கும்போது வெந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு அது கொஞ்சம் நல்லா ஆறது கூடணும். ஏன்னா இதை வந்து பொடிச்சு எடுக்கணும், திரிச்சு எடுக்கணும். ஸோ இது அப்படி நல்லா இருந்து ஆறிக்கிட்டு இருக்கட்டு பாருங்க. ஆஹாஹா, அருமையாக இருக்கு. நம்ம எடுத்த இந்த எடுத்தோம்ல இந்த கப்பு, இந்த கப்பில் ரெண்டு கப்பு பயிர் எடுத்துருக்குறோம், அதே மாதிரி ரெண்டு கப்பு தேங்காய். ரொம்ப ஈஸி இது செய்கிறதுக்கு. இந்த வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல, தொடங்கினே தான் வந்து 2021 ஜனவரின்னு கேட்டது தான் உண்டு, டிசம்பர் வந்தாச்சு. டைம் போகிறதே தெரியல. ஒரு அலை வருது, உடனே அடுத்த அலை வருது, அதுக்கு அடுத்த அலை வருது, ஒரு அலையிலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே அடுத்த அலை போகிறவோ, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே இன்னொரு அலை. இப்படி அலைக்கு மேலே அலையாக போயிட்டு இருந்தால் யாருக்கு தான் கணக்கு வச்சிருக்க முடியும் இது இந்த வருஷம் இது இந்த வருஷம்னு. அலைகள் வந்து போனாலும் நடுக்கடல சலனம் இல்லாத அமைதி போல இருக்கிறதுக்கு லைஃப்ல கத்துக்கணும் எனக்கு தோணுது. அது அப்படியே போயிட்டே இருக்கணும், அதுக்கு கத்து பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போகும். ஆமா, இனி இந்த தேங்காய் பாத்தீங்கன்னா தேங்காய் நிறைய நேரம் ஆகும், இது ஈஸியா பொறிஞ்சிரும் கேட்டீங்களா? அந்த பயிறு தேங்காய் வந்து நிறைய நேரம் ஆகும், ஏன்னா தேங்காய் வந்து நல்ல தண்ணி உள்ள ஒரு பொருள். என்ன அவ்வளவு தண்ணியும் வந்து அப்படியே டீஹைட்ரேட்டட் ஆகி அப்படியே இந்த கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் சூப்பராக வரணும், அது வர இருக்கணும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், தேங்காய்க்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்ட்டு டக்குன்னு தீயை கூட்டி வச்சு கடகன்னு பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சு. பரவாயில்லைங்க, கிறிஸ்மஸுக்கு பலகாரம் இல்லை, இப்போ கடையில் வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதான். இதை பொறுமை முக்கியம், பொறுமை முக்கியம், பொறுமை முக்கியம். தேங்காய் பாருங்கள் இப்போ எப்படி ஒன்று சைஸ் எல்லாம் எவ்வளோ ஒன்று போல் திருவிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து கையில் திருவி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவுக்கு ஒன்று போல் திருவணும், பொடீஸாக திருவணும். இதெல்லாம் தான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறது, அந்த டெக்ஸ்சர். தேங்காயை வறுக்கும்போது மட்டும் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நாம் இதிலிருந்து லைட்டாக இப்போ ஒரு ஒன்று ரெண்டு தடவை தான் இப்படி கை எடுக்கிறேன், இல்லைனா வந்து கையை விடவே கூடாது, இல்லைனா கீழே அவ்வளவும் கரிஞ்சிரும், மேலே வந்து அப்படியே வேகாமல் கிடக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மணம் வருது, சவக்க சவக்க வறுத்தாச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரிதான், அதனுடைய தாப்பு கரிஞ்சிடக்கூடாது, பட் சவக்க சவக்க சூப்பராக வறுத்தாச்சு. இந்த கொஞ்சம் பெரிய தேங்காயெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக கிடந்த மாதிரி கிடக்கும், பட் ஓகே, தட்ஸ் ஓகே.
பயறு வறுத்தது, அதுக்கு பிறகு தேங்காய் வறுத்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பொடிக்கும் போது வந்து எந்த சூடுமே இருக்கக்கூடாது. சூடு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மிக்சியும் அம்பேல், மாவும் அம்பேல், ஓகே. அதனால் இப்போ வந்து பொடிச்சு எடுத்துகிறோம். பொடிச்சுன்னா ரொம்ப நைஸாகவும் பிடிக்கக்கூடாது, அதே மாதிரி திருதிருன்னு பிடிக்கக்கூடாது. திருதிருன்னு பிடிச்சா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. ரொம்ப நைஸாக பிடிச்சா நமக்கு வந்து சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்சர் கிடைக்காது, ஓகே. ஸோ நான் காணிக்கிறேன் இது எப்படி பிடிக்கணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பிடிச்சாச்சு. இது பாருங்கள், இந்த ரவை இருக்குது இல்லையா, உப்புமா பண்ணுவோம்ல ரவை, அந்த மாதிரி வரணும். ஸோ அப்படி தான் இருக்குது. இனி பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பொடியா இல்லை, இந்த தேங்காய் அப்படித்தானே, ஒரு சொல்லுக்கு ஒரு அடி அது மாதிரி பிடிக்கக்கூடாது. ஒரு சொல்லுக்கு போட்டு பிடிச்செடுத்தா நமக்கு அந்த எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு வந்து பிடிக்கும் போது நல்லாயிருக்கும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடியில் தூளெல்லாம் ஆயிடக்கூடாது, அதனால் இப்படி வச்சுட்டு பாருங்கள். ஒரு வெப்பு, இன்னும் ஒன்று, ஓகே, அவ்வளோதான், ரெண்டு வெப்பு தான் பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்கா பாருவோம், சூப்பர் அடிபொளி, ரெண்டும் நமக்கு ஆயிடுச்சுது. இனி அடுத்தது வந்து சர்க்கரை, இதில் ஒரு கப்பு, ஓகே. இது வந்து இதை சீவனும் வைக்கணும் எது எதுவுமே தேவையில்லை, சும்மா அப்படி போட்டால் போதும். ஒரு கால் கப்பு போல் தண்ணி, ஓகே, அவ்வளோதான். என்னது அதில் அந்த சர்க்கரையிலேருந்து தண்ணி வரும். இனி இதை வந்து நல்லா காய்ச்சி எடுக்கலாம். இது இதில் என்ன, இது இது நம்ம மாதிரிப்பட்ட ஆளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த பாகு எடுக்க வேண்டாம், அந்த அதிரசத்துக்கு பாகு காய்க்க மாதிரி பாகு காய்க்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அது கரைஞ்சி வந்தால் போதும், அதான் முடிஞ்சு இட்ட வேலை முடிஞ்சு. என்ன ஈஸி, சூப்பராக கிடக்கு பாருங்க. இது கருப்பட்டி போட்டு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, கருப்பட்டி போட்டு பண்ணலாம், ஆனால் அந்த டேஸ்ட்டு எல்லாருக்கும், அந்த ஸ்மெல் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. கருப்பட்டி போட்டு பண்ணுறவங்க பண்ணலாம், சீனி போட்டு பண்ணலாமா, இல்லை சுகர், சாதாரண வெள்ளை சுகர் போட்டு பண்ணலான்னா, நோ 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 நோ, அப்படியா, ஜஸ்ட் வெல்லம் தான் இதுக்கு. அதுதான் நம்ம ஊர் பண்டம் சொல்கிறது. இது கிறிஸ்மஸுக்கு பொதுவாக எல்லாமே நம்ம ஒரு சைடு தான், அந்த நார்த் இந்தியா பண்டங்கள்லாம் பெருசாக கிடையாது. லைட்டாக பொறிஞ்சு வருதா, எப்படி வருதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆஹா, ஓகே. இது வந்து எந்த காரணத்தை கொண்டும் பாகாக விட்டுறக்கூடாது, ஆஃப் பண்ணிடலாம். இனி ஓகே, இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிக்கக்கூடிய, அதாவது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உருண்டை பிடிக்கக்கூடிய நேரம், ஓகே. ஒரு கப்பு, கரெக்டாக ரெண்டு கப்பு இருக்குது, ஆமாம், பெர்ஃபெக்டாக இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பெர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கோம். தேங்காய் ஆஹா, பயங்கரமாக இருக்கா, ஓ மை குட்னஸ். ஏலக்காய் பொடி, ஓகே, ஏலக்காய் சதைச்சது, ரொம்ப பொடி ஆக்கணும் வேண்டாம். ஏலக்காயை தூவினோடனே அந்த மணங்க நிற்க முடியல, கட்டலாம். ஐயோ, கிறிஸ்மஸ் வந்துருச்சுது மக்களே. ஸோ ஏலக்காய்க்கு எவ்வளோ ஒரு பவர், இல்லை பவர்ஃபுல், 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 பவர்ஃபுல். கொஞ்சமா கீ, ஒரு டச்சப்புக்கு லேசாக சால்ட். இனி வந்து இது எல்லாத்தையும் கலக்கிடலாம். நம்ம கேக்கு மாதிரி தான், அதாவது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்றா போட்டு முதல்ல கலக்கணும், அப்படி தானே, அதே மாதிரி தான். ஒரு ஸ்பூன் தான் ஊட்டணும், நெய்யில் இதில் ஓவர் பவர் ஆயிரவே கூடாது, ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள், இதுதான் வந்து கிங் ஆஃப் த கிங், சூப்பராக இருக்கா. ஸோ இதை வந்து ஊற்றிடலாம். என்னது இது, சர்க்கரை பாகு இல்லை, சர்க்கரை தண்ணி, தண்ணி, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விறகலாம், சூடாக தான் நான் ஊற்றுறேன், கை பொறுக்க பொறுக்க இருக்க சூடில் நம்ம ரயிடலாம். ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு கையெல்லாம் போட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பூனில் இது பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கையை போட்டு விறகுனா தான் அந்த தார்ப்பு தெரியும், எவ்வளவு எவ்வளவு விறகணுங்கிற அந்த தார்ப்பு எனக்கு அப்போ தான் தெரியும். நான் ஒரேடியாக எல்லாத்தையும் ஊற்றலை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 கையில் பிடிச்சி பிடிச்சி பார்த்து பார்த்து ஊற்றணும், ஓகே. ஸோ அடுத்தது நம்ம எடுத்த ரெண்டு கப்பு சர்க்கரையும் சூப்பராக அழகாயிருச்சுது. இதை வந்து எண்ணெயில் போட்டு முக்கியமாக எண்ணெய் எடுத்து பொறிச்சு இப்போ இது பண்ணுவோம், அதான் முந்திரி கொத்து.
இது இல்லாமல் இப்படியே நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்சி கொடுக்கறதா இருந்தா சத்துருண்டை இதை உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னால் கையை நல்லா கழுவிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. ஓகே ஓகே. இவன் பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவு இங்கே இருந்தாலும் ரெண்டு பிளேட்டை வச்சுக்கோங்க, தண்ணி கையில் இருக்கணும். ஏன்னா நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது கையில் ஒட்டும், அப்போ தண்ணியில் வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு கையை முக்கிக்கிட்டு உருண்டை பிடிக்கலாம். ஓகே, நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா நல்லா கெட்டியாக பிடிக்கணும். சூப்பராக எல்லோ உருண்டை போல் இருக்கும், எல்லோ உருண்டை மாதிரி இருக்கா? ஸோ நல்லா கெட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நல்லா கெட்டியாக உருண்டை, இது நல்லா இருந்து ஒரு ஒரு மணிக்கூறாவது இது உருண்டை எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஒரு மணிக்கூறாவது அணக்கவே கூடாது. இதை இப்படியே தூக்கி நீங்கள் இப்போ எண்ணெயில் தூக்கி போட்டிங்கன்னா அவ்வளவும் வந்து பிதிர்ந்து வந்துடும். ஓகே, ஸோ நல்லா கெட்டியாகணும். பார்த்தா ஒரு கை அடங்காது, ரெண்டு கை ரெண்டு ஆள் தேவை வந்துருச்சுது. ஏன்னா இது வந்து பிரிந்துடும், டக்கு டக்குன்னு இதை உருண்டை பிடிச்சி வைக்கணும். சும்மா ஒரே ஆளை நின்று நம்ம வந்து செய்ய முடியாது. ஓகே, அதிரடியாக நடவடிக்கையாட்ட கடகடன்னு போடணும். அதிரடியா இன்னும் கூட நல்லா பிடிக்கணும், இன்னும் பிடிக்கணும், இன்னும் பிடிக்கணும். கையில் ஒட்டுது, பிடிக்கட்டு 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 பிடிக்கட்டு. இந்த பஸ்ஸில் கட்டக்கிட்ட ரைட்டு ரைட்டு உள்ளப்பம்மா உள்ளப்பம்மா உள்ளப்பம்மான்னு சொல்கிற மாதிரி நல்லா பிடிக்கணும். இது பல வேலையில செஞ்சா ஜிம்முக்கு போற காசு மிச்சம். இந்த பாத்திரத்தை கிளீன் பண்ணிடலாமா? ஆமா, அது அது சாப்பிட்ருங்க, பயங்கர டேஸ்டா இருக்கும். இது பாருங்க, அடிப்படி அருமையா இருக்கும். தள்ளி வச்சிருவோம், இது அப்படியே இருக்கட்டேன்னா ஒரு மணிக்கூறாவது இது அப்படியே இருக்கணும். அதுக்கு முன்னால் நம்ம எடுத்தோம்னு வைங்க, பிரிந்துரும், எண்ணெயில் போடும்போது பிரிந்துரும். ஸோ அதனால ஒரு மணிக்கூர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கூர் இல்லை, அதுக்கும் மேலே ஆகி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டா, என்ன உருண்டா இது, மறந்தே போச்சு. இது வந்து பாசிப்பயிறு உருண்டை, அதாவது முந்திரி கொத்து. ஓகே, இப்போ இதை வந்து நல்ல பிள்ளைகள்னா என்ன செய்ய தெரியுமா, இதை இப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கும். எண்ணெயெல்லாம் இதுக்கு இதுக்குக்காக போட்டு பொறிக்கணும், இப்படியே சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நமக்கு முந்திரி கொத்து அப்படி கிடையாது, அதுக்கு வந்து இனி இதுக்கு ஒரு கோட்டிங் பண்ணணும். ஓகே, இதை வந்து இப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கணும். சும்மா அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கிறதோட இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன், இது பச்சரிசி மாவு. ஓகே, லைட்டாக உப்பு போட்டுக்கணும். நீ இதில் அடுத்து சேர்க்க போகிற ஐட்டம் தான் பிரதானப்பட்ட ஐட்டம், மஞ்சப்பொடி. கலர் சேர்த்தும் பண்ணலாம், பட் மஞ்சத்தூள் சேர்த்தா அது வந்து ஒரு மணமாக இருக்கும். இனி இதில் தண்ணி கலந்து கலத்திட வேண்டியது. ஸோ சிலவங்க வந்து இதில் மைதா மாவு எல்லாம் போடுவாங்க, ஸோ நான் மைதா மாவுலாம் போடல. இதில் சில வேணும்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஏலக்காய் பொடி இருந்தால் இதில் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உள்ளே போட்டாச்சுது, அதனால ஓ ஏலக்காய் பொடி ரொம்ப ஓவர் பவராக ஆண்டான்னு போடாமல் இருக்கிறேன். ஸோ ஏலக்காய் பொடி மட்டும் இல்லை, சுக்குப்பொடி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்குப்பொடி வந்து ஒரு சூப்பராக இருக்கும், அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கெட்டியாக கரைச்சிக்கணும், எண்ணெய் விட்டுக்கலாம். முந்திரி கொத்து, ஏன்னா வந்து கொத்து கொத்தா போடணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீடுகளெல்லாம் அப்படி போடுகிறது இல்லை, இருந்தாலும் கொத்து கொத்தா இப்போ முன்னைக்கு போட்டு பார்ப்போம். ஆமாம், மூணு மூணாக எடுத்து போடணும். ஓ அப்படியா, அதுதான் கொத்துன்னு வந்துச்சு. அதுதான் முந்திரி கொத்து, முந்திரி கொத்தா தானே தொங்கும். ஓ அப்படி, முந்திரி தோட்டத்தில் முந்திரி எப்படி கொத்தா அழகா தொங்கும், அதே மாதிரி தான் அந்த மாதிரி அழகா கொத்தா போட்டு எடுக்கலாம். ரைட்டு ரைட்டு, இப்போ வந்து எண்ணெய் வந்து காயதுக்குள்ள டைம் தான், வந்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி போட்டு இப்படியே செஞ்ச மாதிரி ஒரு பெரிய பரவச நிலையில் இருக்கும், ரொம்ப சிம்பிளானா சிம்பிள் பரவச நிலை. ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் அந்த முந்திரி கொத்துலாம் செய்தால் ஆளுகளுக்கு வந்து பெரிய இஷ்டம் கிடையாது, ஒரு நாட்டம் கிடையாது. ஏன்னா மற்ற முறுக்கு வகைகள் இதுதான் வந்து எல்லா சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடும். இந்த முந்திரி கொத்தை செகண்டரியாக தான் வச்சுருக்கோம், ஏன்னா அது ஃபுல்லும் ஹெல்த்தி ஃபுட்டு, அதனால செகண்டரியாக தான் வச்சுருக்கோம். ஆனால் ஜனவரி அந்த பொங்கல் டைம் வரும்போது அப்போ தான் தேடும், ஐயோ கிறிஸ்மஸ் பலகாரம்லாம் முடிஞ்சிட்டேன்னு அந்த டப்பாவில் வந்து கீழே கிடக்கும். அப்போ போய் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாவா, ஸோ நல்லா இந்த மாவை வந்து நல்லா கலகி விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம், உள்ளே போட்டுக்கிட்டு அதில் எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி இப்படி குவாரி விடுங்க, முங்கி கிடக்கணும் மாவில், ஃபுல்லாக சேர்த்து எடுத்துக்கணும் அப்படி. உ
உள்ள போடும்போது கையெல்லாம் கவனமா இருக்கணும். ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் அடங்கிருச்சா, இதில் ஆட்டம் அடங்கி ஆட்டம் அடங்குனது எடுத்துறேன் வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டுக்கிட்டு மாற்றி போடணும். முந்திரி கொத்து எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. ஆஹா, முந்திரி கொத்து சிலவங்க வந்து ரொம்ப அந்த நுள்ளு போல எவ்வளோண்டு அந்த அந்த புளியங்கோட்டை மாதிரி சின்னதாக போடுவாங்க. ஆனால் முந்திரி கொத்து கொஞ்சம் ஒரு சைஸாக இருக்கணும், கொஞ்சம் எடுத்து அப்படி சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு அழகு ஒன்று கொடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி தானே? அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் சைஸில் போட்டால் கரெக்டாக வரும். அது இந்த பஜ்ஜி போடுற மாதிரி தான். ஓகே, அப்போ முந்திரி கொத்தில் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வறுக்கணும், பத்திரிக்கணும், பிசையணும், கொஞ்ச நேரம் வைக்கணும், எண்ணெயில் மாவு எடுக்கணும், மாவில் போட்டு முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஸ்டெப்ஸ் மனசிலாச்சும் அவ்வளோதான். கதை சுருக்கம், அதான் கதை சுருக்கம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மக்களே, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அடிபொடி மாவு பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் நல்லா ஒட்டி பிடிக்கும், சிலது நல்லா ஒட்டி பிடிக்காதெல்லாம் நம்ம மாவினுடைய தரத்தைப்படுத்தணும். அன்னைக்கு போட்டு செய்தது வந்து நம்ம கடையில் வாங்கின மாவு தான். ஸோ நம்ம வீட்டில் வந்து அரைச்சி எடுக்கக்கூடிய மாவுன்னா அதுக்கு ஒரு தனி மவுஸ் தான், இல்லைன்னு கிடையாது. இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லைல்ல மக்களே, அதனால தான் நான் இப்படி கிடந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் இதுவே வந்து ஒன்றும் இல்லாததுக்கு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி வந்திருக்குதுன்னு. சரி, நம்மளே வந்து குக் பண்ணி நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பாருங்கள் மூணு அணம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா, அடிபொழியாக இருக்குது. ஸோ நல்லா ஆறிடுச்சுது, சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, எனக்கே இங்கே நிற்க முடியல அந்தளவுக்கு. பாருங்கள் அப்படியே எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா, அதை அப்படியே வாயில் வச்சு. சூப்பர் அடிபடியா இருக்கு. மயங்கிட்டு எனக்கு பாக்காரு, ஒன்னும் சொல்லாம எனக்கான, ஏன்னா எனக்கு சொல்லக்கு வார்த்தை வரல, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டுல உள்ள பொருட்கள் வச்சு வந்து ஒரு கிறிஸ்மஸுக்கு ஒரு பண்டிகைக்கு இப்படி ஒரு சிறப்பான ஒரு பலகாரம் பண்றோம்னா எவ்வளவு இது இல்ல. பார்க்கவே சாஃப்ட் அப்படி இருக்குது. அவரு கொஞ்சம் கொடுத்துருவோம், நீங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு ஆனந்தமா இருக்குது, ஆனந்தமா இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு அது நல்லா வாமா நல்லா இருக்கு. சாப்பிடுவோம், லேசா மைக்ரோவேல வச்சு வார்ம் பண்ணி கூட சாப்பிடலாம் போல. என்ன கண்டிப்பா முந்திரி கொத்து வந்து வீட்டில் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு இது, நம்மளுடைய பாரம்பரிய உணவு. ஆமா, இது வந்து எல்லாரும் கண்டிப்பா தெரியணும். நம்ம வடநாட்டு உணவெல்லாம் நம்ம செய்யறோம், பூந்தி லாடு அதெல்லாம் பண்றோம், ஐரோப்பிய உணவுகளும் செய்யறோம், பீசா பண்றோம், அது பண்றோம் இது பண்றோம். நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பூந்தி லட்டு, பூந்தி லட்டு, அதுக்கப்புறம் என்னது மொட்டிச்சோர், இதெல்லாம் தான் பெருசு பெருசா இருக்குது. இந்த முந்திரி கொத்து காணவே முடிய மாட்டேங்குது மக்களே. ஸோ எல்லா வீட்லயும் செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிடுங்க, அதெல்லாம் சும்மா தூக்கி சாப்பிட்றோம். ஓகே, சூப்பராக இருக்குது, அடிபொடி. ஓகே, அப்போ இந்த கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் நல்ல அடிபொடியான கிறிஸ்மஸ்ஸாக, நல்ல சமாதானமான கிறிஸ்மஸ்ஸாக, நல்ல ஜாலியான கிறிஸ்மஸ்ஸாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த முந்திரி கொத்து செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறதையும் லேசாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, இல்லைன்னா என்னுடைய இன்ஸ்டா பேஜில் கூட நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம், லண்டன் தமிழச்சிங்கிற இன்ஸ்டா பேஜ் இருக்குது. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். என்ட்ரி தட் பை.